பிரிவா சரணம் பகவத் கிருபையில் திருப்பாவையுடைய நாலாவது பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். முதல்ல பாசுரத்தை கற்றுனுட்டும், அதுக்கப்புறமா பாசுரத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி, ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து, ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதர்ந்து, ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதர்ந்து, தாழாதே சார்கமுதைத்த ஷரமழை போல், தாழாதே சார்கமுதைத்த ஷரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். முதல் பாசுரத்தில் தாயார் எல்லாரும் நோம்பு நோக்கலாம் வாங்குவோன்னு சொல்லி அழைக்கிறான். ரெண்டாவது பாசுரத்தில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணப்படாதுன்னு சொல்லி சொல்லித்தரான். அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்கிறா, பரமன் அடிபாடி. அந்த பகவானோட திருவடி பெருமையை, பகவானோட நாமாவை பாடு, கீர்த்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மூன்றாவது பாசுரத்தில் தாயார் என்ன சொல்கிறா, பகவானோட நாமாவை சொல்கிறதுனால எப்படி லோகக்ஷேமம் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்கிறான். அந்த லோகக்ஷேமத்துக்கு முதல் விஷயம் தாயார் என்ன சொல்கிறா, மழை பொழியறத பற்றி பேசுகிறான். இந்த பாசுரத்தில் எப்படி மழை பொழியணும் அப்படிங்கிறத தாயார் வருணனுக்கு சொல்கிறாப்புல அமைச்சிருக்கா. இப்போது இந்த பாசுரத்தை அனுபவிப்போம். லோகத்துக்கே சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய பரமாத்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னோட நிலையை தாழ்த்திண்டு இந்த பூமியில் அவதாரம் பண்ணி ஆயர்பாடி அப்படிங்கிற இடத்துல கோபிகைகளோடு விளையாடின்றிருப்பானாம். குழந்தைகளோட குழந்தைகளாக அவனும் விளையாடிண்டு, என்ன விளையாட்டு விளையாடுவான் அப்படின்னா, அவள் எழுதுறதுக்கு இவனோட முதுகை காட்டுவானாம், எல்லாரும் பரிகாசம் பண்ணால் சிரிப்பானாம், இவனும் எல்லாரையும் பரிகாசம் பண்ணுவானாம், அவள் வளையல் போட்டுக்கிறதுக்கு இவனோட கையில் போட்டு வளையல் அளவு பார்ப்பாளாம், அதுக்கெல்லாம் காட்டின்ருப்பானாம். இதை பார்த்த மற்ற தேவதைகள், வருணன் வாயு அதை போல் மற்ற தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா, அதில் வருணன் இந்த கோபிகா ஸ்திரீகள் கிட்ட வந்து கேட்குறானாம், இப்படி ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்துக்கு என்னோடதும் ஒரு சின்ன பங்காது இருக்கணும், எம்பெருமானுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கும் அனுகிரகம் பண்ணுங்கோன்னு சொல்லி வருண பகவான் வந்து கேட்கிறாராம். வருண பகவான் யாரு, மழைக்கு உண்டான தேவதை. அப்படி கேட்ட உடனே தாயார் என்ன சொல்கிறா, இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் இப்படி பாவை விரதம் இருந்தால், பாவை நோன்பு இருந்தால் மழை நன்னா பொழியும் அப்படின்னு சொல்லி லோகக்ஷேமம் ஏற்படும்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படணும், அதுக்காக எல்லா இடத்துலையும் எல்லாரையும் ரட்சிக்கிறாப்பில் நன்னா மழை பொழியணும், நீ எப்படி மழை பொழியணுங்கிறதையும் நானே சொல்கிறேன்னு சொல்லி தாயார் சொல்கிறா இந்த பாசுரத்தில். எம்பெருமான் என்ன பண்ணினார் பெருமாள் அப்படின்னா, ஆக்கல் காத்தல் அழித்தல்ங்கிற முத்தொழிலில் ஆக்கலையும் அழித்தலையும் பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் கொடுத்துட்டு அவர் நம்ம எல்லாரையும் காத்து ரட்சிக்கிறார். அதைப்போல் பர்ஜன்யனாக இருக்கக்கூடிய வருணதேவரே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் மழை பொழிஞ்சு நீங்கள் தான் ரட்சிக்கணும், மழை மூலமாக ரட்சிக்கணும்னு சொல்லி தாயார் வருணதேவன் இடத்துல சொல்கிறான். ஆழி அப்படின்னா என்ன அர்த்தம், சமுத்திரத்தை போல
பெருசாக கம்பீரமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி அர்த்தம். மழை கண்ணா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வருணதேவனை குறிப்பிடுறா தாயார். ஒன்று நீ கை கரவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையும் ஒதுக்கி வைக்காமல் முழுக்க அனுகிரகம் பண்ணு, எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாள். உன்னுடைய உதார குணத்தை எதையும் விட்டுடாதேன்னு சொல்லி தாயார் வருண பகவான் இடத்துல சொல்கிறாள். அடுத்த வாக்கியத்தில் ஆழியுள் புக்கு முகுந்து கொடார்த்தேரி. முகந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மொழுறதுன்னு சொல்லி அர்த்தம். ஜலம் உண்டுண்டுவான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அப்படி மொழுறதுன்னு சொல்லி அர்த்தம். ஆழியுள் புக்கு, ஆழி அப்படின்னா சமுத்திரம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அப்படி சமுத்திரத்து மத்தியில் போய் அங்கேருந்து ஜலத்தை மொண்டுண்டு வந்து எங்கள் எல்லாருக்கும் மழையாக நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் தாயார். இதில் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீர்நிலைகள்லேருந்து நீர் ஆவியாகி மேகத்துக்கு போய் மழை பொழியறது அப்படிங்கிறது சயின்ஸ். தாயார் என்ன சொல்கிறா, நீ எங்கேருந்து அந்த நீர் எடுக்கணும்? சின்ன சின்ன குட்டைகள், ஆறு, அங்கேருந்து நீர் எடுக்கப்படாது. நீ எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா, சமுத்திரத்து மத்தியிலேருந்து நீர் எடுத்துட்டு வந்து மெல்லமாக நகர்ந்துட்டு வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், எங்கள் பேரில் மழை பொழியணும், சர்வ ஜனங்களுக்கும் உன் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தாயார் சொல்கிறார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. சமுத்திரத்துக்கு மத்தியிலிருந்து மேகம்ங்கிற கலசத்தை கொண்டு அந்த ஜலத்தை மொண்டையே அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாயார் சொல்கிறார். நம்முடைய ஊழி முதல்வனை போல நீ இருக்கணும் அப்படின்றா. யார் அது? பிரளய காலத்தில் மிச்சப்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கானே, அவனை போல நீ கருத்து இருக்கணும்னு சொல்லி சொல்கிறான். எதனால்? மேகம் எத்தனைக்கு எத்தனை கருப்பாக இருக்குமோ அத்தனைக்கு அத்தனை மழை கொட்ட போகிறதுன்னு சொல்லி அர்த்தம். அதனால் குட்டி கிருஷ்ணனை போல நீ கருப்பாக இருக்கணுங்கிற தாயார். அடுத்த வாக்கியத்தில் பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில். அழகான பறந்து விரிந்த தோள்களை கொண்ட பத்மநாபன் இருக்கானே, அவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. பெருமாள் கையில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கையில் சுதர்சன சக்கரம் இருக்கும், இன்னொரு கையில் பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லப்படுற பெருமாளினுடைய சங்கு இருக்கும். ஆழி போல் மின்னி, அதாவது அந்த சுதர்சன சக்கரம் கோட்டி சூரியனை போல பிரகாசமாக இருக்குமாம், அதை போல மின்னல் ஏற்படணும். பெருமாள் கையில் இருக்கிற சக்கரத்தை போல, சுதர்சன சக்கரத்தை போல மின்னனும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அதாவது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்குலேந்து வரக்கூடிய ஒளி, அந்த சப்தம் இருக்கே அது எப்படி இருக்கும்? ரொம்ப சீரான சப்தமாக இருக்கும். அதைப்போல இடி முழக்கமிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா தாயார். தாழாதே ஷாருங்க முதைத்த ஷரமழை போல். ஷாருங்கம் அப்படிங்கிறது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய தனுஷினுடைய பெயர், அதாவது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பெயர் ஷாருங்கம் அப்படின்னு பெயர். அப்படி அந்த ஷாருங்கத்திலேருந்து அம்புகள் எப்படி சரம் சரமாக வருமோ அதைப்போல சரமாரியாக மழை பொழியணுங்கிற தாயார். ராமாயணத்தில் கோதாசரதி பாணானாம் விரஜ வேகணி பாத்தினாம் ஸ்வயம் லக்ஷ்மண முக்தானாம் ந சிந்தயதி விக்ரமம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ராமர் லக்ஷ்மணர்கிட்டேந்து அவளோட தனுஷிலேந்து வரக்கூடிய அம்புகள் எப்படி வேகமாக பாயும் அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியாதுன்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். அதுபோல் பெருமாளோட தனுஷிலேந்து வரக்கூடிய அம்புகள் எத்தனை வேகமாக வருமோ அதைப்போல் மழை பொழியணும் அப்படின்னு சொல்லி தாயார் கேட்குறா. வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்படி இப்படி பெய்யணும் அப்படின்னு சொல்லி தாயார் வருணனை பார்த்து சொல்லிட்டு, அதுக்காக வெள்ளம் வராப்பில் ஜனங்களெல்லாம் தவிக்கிறாப்பில் பெஞ்சிடாதே,
உலக மக்கள் எல்லாரும் எல்லா ஜீவன்களும் அனுபவிக்கிறாப்புல மழை பொழியணும் நீ. அது மாத்திரமல்ல, நீ பொழியக்கூடிய மழை வியர்த்தமாக போயிடப்படாது, வீணாக போயிடப்படாது, எங்கேயாவது சமுத்திரத்தில் போய் பொழியாதே. நன்னா ஜனங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக வசிக்கக்கூடிய இடங்களில் நீ மழை பொழியணும் அப்படின்னு சொல்லி தாயார் கேட்டுக்கிறா. மார்கழி நீராட மகிழ்ந்தேளோ ரெம்பாவாய். இப்படி மழை பொழிஞ்சுதானா, இப்படி விரதம் இருந்து நன்னா மழை பொழியறதே கிருஷ்ணனோட பரம கிருபையினால காருண்யத்தினாலன்னு சொல்லி நாங்களும் மகிழ்ச்சியில் திளைப்போம் அப்படின்னு சொல்லி தாயார் இந்த பாசுரம் மூலமாக சொல்கிறா. இப்போது இந்த பாசுரத்தை ஒரு தடவை சேர்ந்து சொல்லிவிட்டு இனியோட சத்சங்கத்தை முடிச்சுப்போம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் தாயார் குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் எதுன்னு பார்த்தா, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதனால் பத்மநாபசுவாமி திருவனந்தபுரம் இந்த பாசுரத்துக்கான திவ்ய தேசமாக சொல்லப்படுறது. நாளையோட சத்சங்கத்தில் 5வது பாசுரத்தை அனுபவிப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.